ரஜினி நான் இருப்பேன் நடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இல்லை. ஓகே, அவருக்கு இன்றைக்கும் மார்க்கெட் இருக்குது, இன்றைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கார். தமிழ்நாட்டில் வேணால் விஜய் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா போன வருஷம் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வசூல், இப்போ வர அடுத்தடுத்து அவர் படங்களுக்கு ரெடியாக வசூல் இருக்குது. வருஷத்துக்கு குறைஞ்சது 600-700 கோடி ரூபா அவருனால டர்ன்ஓவர் ஆகுது, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்குது, பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாரு. விஜயே இப்போ தான் அந்த நிலைமைக்கு எட்டி பிடிச்சிருக்காரு. அப்போது ரஜினிகாந்த் வந்து தானாக விரும்பி நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் இருப்பேன், அவரை வச்சு வியாபாரம் போது வருஷத்துக்கு 2 படம் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் அஜித்தை பற்றி சொன்னீங்க, படங்களை கம்மி பண்ணிடுவார் அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், 2 துருவங்கள் தான் எப்போவுமே, அது ரஜினி கமலாக இருக்கட்டும், விஜய் அஜித்தாக இருக்கட்டும். இப்போ அடுத்த கட்ட இப்போ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இல்லாத அந்த இதை வந்து அஜித் அவர்கள் எப்படி இது பண்ணுவார்? ஏன்னா ஒரு போட்டின்னு இருக்கும்போது தான் அவருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அஜித் எந்த காலத்துலையும் யாரையும் போட்டியாக இது பண்ணதில்லை. என்னைக்கு மக்கள் வேணாம் தீர்மானிக்கிறாங்க இதாகனா அன்னைக்கு அவர் ஒதுங்குவார், இல்லாட்டி அது வயசுக்கு ஏற்ற ரோல், இப்போவும் கிட்டத்தட்ட வயசுக்கு ஏற்ற ரோலுக்கு வந்துட்டார். ஆமாம், இல்லை இன்னும் அமிதாப் பச்சன் மாதிரி கேரக்டர் ரோலு அந்த மாதிரி இறங்கினார்னா இன்னும் ஒரு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரசிகராக நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கு? இருக்கு இருக்கு, ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய நடிகருங்க, அவரை பயன்படுத்தலை, திருப்பி திருப்பி உச்சத்துக்கு போக வேண்டிய ராமராஜன், அப்புறம் அவர் அரசியல் அது மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்து போயிட்டார். அப்போது நீங்கள் ரஜினி ஏன் ஜெயிக்கிறாரு, ஏன் கமல், ஏன் கமல் அவர் முன்னாடியே இருந்தவர், ஏன்னா கமல் ஏன் 2வது இடத்துக்கு போனார் அப்படின்னா, நீங்கள் மக்களை கவர்ற விதமாக என்ன கேரக்டர் பண்ணுறீங்க, உங்களை எப்போ எப்படி பதிய வைக்கிறீங்க, மக்கள் இந்த கேரக்டரில் உங்களை ஏற்றுக்கிறாங்களா, அப்படி வச்சு தான் நீங்கள் வந்து டாப்புக்கு வர முடியும். நீங்கள் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் உட்காந்தா தனுஷ் பின்னாடியே ரெடியாக இருக்காரு, கொஞ்சம் மிஸ்ஸானா இந்த சைடு சூர்யா ரெடியாக இருக்காரு, எல்லாம் மிஸ்ஸானா சிம்பு ரெடியாக இருக்காரு, டக்குன்னு பார்த்தா இன்னொருத்தர் கார்த்திகே இது. அப்போது நீங்கள் யார் இதுன்ற சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஹீரோ வர்ஷிப்ன்ற மாதிரி ஒரு லெவலில் இன்னைக்கு இல்லை. மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் நடித்த கோட் திரைப்படம் பார்த்துட்டீங்களா? இன்னும் பார்க்கல. இப்போ பழக்கம் இல்லையா? சினிமாக்கெல்லாம் போகிறதே கிடையாது, 2 ஹவர் போய் லாக் பண்ணி உட்காரது. ஓடிடி, ஓடிடியில் வந்தால் நம்ம இஷ்டம். ஓகே, அப்படி பார்த்து நல்லா இருந்தால் ஓட்டு, இல்லை எந்திரிச்சு போயிடுன்னு போயிடுவோம். அதனால் ஓகே, எதனால் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, இந்த கோட் திரைப்படம் வருது, கிட்டத்தட்ட அவரோட கூற்றுப்படி பார்த்தா இது அவருக்கு இன்னும் ஒரு படம் தான் வெளியே இருக்குது, இது அவருடைய கடைசி படம், இன்னொரு படம் இருக்குது அப்படின்போது விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்காங்க, இன்னும் இதற்கப்புறம் அவரை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்ற மாதிரியான. இன்னொரு பக்கம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சி இருக்கும், நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கலாம், சிவகார்த்திகேயன் அவர்கள் வருவார், அவர்கிட்ட கண்ணை கொடுத்து இந்த துப்பாக்கியை நீ வச்சு பார்த்துக்கோ, இந்த ஆடியன்ஸை இனிமேல் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து ரிப்ளை கேட்பார், நீங்கள் இதை விட முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ என்ன விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு அரசியலுக்கு நகர்றார், அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயனை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு போகிறாரு, கிட்டத்தட்ட ஒரு வாரிசு மாதிரி நீங்கள் இதை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு போகிறார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து இருக்கார், இப்போ கங்குவா ரிலீஸை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து விட மாட்டேங்கிறாரு, எனக்கு அந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி மும்முரமாக இருக்கார், இன்னமும் வந்து சினிமா துறையை ஆக்குபைட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு, வளரும் கலைஞர்களுக்கு வழி விட மாட்டேங்கிறாருன்ற மாதிரியான சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது. ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படின்றது போயிட்டு இருக்கு, அது சமீப காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்கலாம் எல்லா ஆடியோ லான்ச்லையும் பார்க்கலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் இப்போ முன்ன ஒரு காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரஜினியோட அரசியல் என்னவா இருக்குது, விஜயின் அரசியல் இப்போ என்னவா இருக்குது, இந்த துறையில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இயங்குறாங்க, ரசிகர்கள் மத்தியிலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களையும் சரி யார் சிறப்பாக இயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது மொத்தமாக வச்சு பார்த்தா எல்லாமே தப்பாக தெரியும். ஓகே, ரஜினி நான் இருப்பேன் நடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இல்லை. ஓகே, அவருக்கு இன்றைக்கும் மார்க்கெட் இருக்குது, இன்றைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கார், தமிழ்நாட்டில் வேணால் விஜய் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா போன வருஷம் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வசூல், இப்போ வர அடுத்தடுத்து அவர் படங்களுக்கு ரெடியாக வசூல் இருக்குது, வருஷத்துக்கு குறைஞ்சது 600-700 கோடி ரூபா அவருனால டர்ன்ஓவர் ஆகுது, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்குது, பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாரு. விஜயே இப்போ தான் அந்த நிலைமைக்கு எட்டி பிடிச்சிருக்காரு. அப்போது ரஜினிகாந்த் வந்து தானாக விரும்பி நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் இருப்பேன், அவரை வச்சு வியாபாரம் போது வருஷத்துக்கு 2 படம் கொடுக்குறாரு, அது அவர் முடிவு பண்ண வேண்டியது, நான் ஓய்வு பெறேன்னா அவர் சொல்கிறது அவர் முடிவு பண்ண வேண்டியது, இருக்கிற வரைக்கும் போட்டுன்னு போகிறாரு. முதலிடம் 2வது இடம் ரசிகர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க, ரஜினிக்கு அந்த இது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. செகண்ட் இடத்துல விஜய் வந்துட்டார், அவர் இருக்கார், அவர் வந்து அரசியல் போகிறதுக்காக உச்சத்தில் இருக்கும்போது கட் பண்ணிட்டு வராரு, இது எல்லாராலையும் வரவேற்கப்படுது, ஏன்னா இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு வரேன்னு வந்தாங்க ஒன்றும் முடியல, அவர் தெரிஞ்சு போச்சு ரஜினி ஒதுங்கிட்டார்,
கமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு. இவர் கரெக்டான முடிவு எடுத்து வராரு. இப்போது ரஜினி ஏன் சொல்லலை, தனக்கு பிறகு இவர் தான் ஏன் சொல்லலை, இவர் வந்து சிவகார்த்திகேயன்கிட்ட சொல்கிறாரு. அது ஒரு படத்தில் ஒரு காட்சி. அவர் என்ன கூட்டம் போட்டு எம்ஜிஆர் சொன்னார், பாக்யராஜ் எனது வாரிசுன்னாரு, அந்த மாதிரி இதாக சொன்னாரனா இல்லை. யூகங்கள் தான், யூகங்கள் அடிப்படையில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இது ஒரு பார்ட் வச்சுக்குவோம். ரஜினிகாந்த் எந்த இடத்துல மிஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக அவர் வந்து சர்ச்சைகளில் சிக்க மாட்டார், இது பண்ண மாட்டார். அரசியல் பேசுகிறதெல்லாம் கூட தன்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக லைம்லைட்டில் இருக்கணும்னு படம் வர நேரத்தில் ஏதாவது பேசுவார். அவர் பேசி பிரச்சனை ஆனான்னு பார்த்தீங்கன்னா, பாஜக படம் விழாவில் குண்டு கலாச்சாரம் பற்றி பேசி ஆரம்பிக்கிறப்பன் பதவி போச்சு. அடுத்து இந்த மூத்தோர் சீனியர் ஜூனியர் இந்த மாதிரி லேட்டஸ்ட், ஆமாம், நடுவில் துக்ளக் விழாவில் ஒரு தடவை பேசி பிரச்சனை, பெரியார் பற்றி பேசி, அப்புறம் அதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற டைம்ன்றப்போ வலதுசாரிகள் கையில் முரசொலி வச்சுருந்தா திமுக காரங்க, துக்ளக் வச்சுருந்தா அறிவாளிங்க அறிவாளிங்க அப்படின்னு. அப்போ அவர் வலதுசாரி இவங்க கையில் இருந்தார், இன்னும் குருமூர்த்தி இவங்கெல்லாம் இது பண்ணால் அந்த விழாவில் அவங்கள திருப்திப்படுத்த பேசிட்டார். அது அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடி இது அதுவும் அதுக்கப்புறம் சுத்தமாக ஒதுங்கிட்டார். தூத்துக்குடி சம்பவத்தில் கூட வெளியில் அப்புறமா ரெண்டு நாள் பொறுத்து அதுக்கு சாரி சொன்னார் அப்படி. ஆனால் சினிமா துறையில் அவரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய ஹை லெவலில் இருக்கும்போது காக்கா கழுகு கதை சொன்னார். நான் சொல்லிட்டு நான் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி போட்டுறாதீங்க அப்படி நினச்சிக்காதீங்கன்னு சொன்னது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்லியே இருக்க வேணாம், உங்கள் லெவல் அந்த மாதிரி. உங்களுக்கு முன்னாடி பேசும்போது தான் கலாநிதி மாறன் அதை பேசுகிறாரு. இன்றைக்கும் அவர் வீட்டு வாசல் கதவை தயாரிப்பாங்க, ஓன் சொன்னால் 20 பேர் நிற்க ரெடியாக இருக்காங்க. 72 வயசுலேயும் அவர் ஸ்டார், அந்த லெவலுக்கு யாரும் வர முடியாது. 72 வயசில் நீங்களா என்ன அவங்க தெரியாதுன்னு பேசுகிறாரு. உண்மை, 100% உண்மை. அதுதான் ரஜினிகாந்த். அவ்வளோ பேசின பிறகு நீங்கள் காக்காக்களுக்கு அதை சொன்னது வந்து சரியாக படலை. ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களாக இருக்காங்க, அந்த இது இருக்குது. அதே மாதிரி விஜய் எல்லாரும் ரசிக்கிறாங்க. அப்போ அது சர்ச்சை எழுந்துச்சு, மறுபடியும் அடங்கிடுச்சு. தனக்கு பிறகு யார் அப்படின்னு சொல்லணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. யார் ரஜினிக்கு அப்புறம் யார் அப்படின்றத வந்து இல்லை, நான் அப்படி கேட்கல சார். ரஜினிக்கு பிறகு இவர் அப்படின்றத நான் யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்க மாட்டார் எனக்கு பிறகு. எம்ஜிஆர் என்னென்னா முதலமைச்சர் ஆன அப்புறம் பாக்யராஜ் வாரிசுன்னா, ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு யார்? ரஜினி தான். ஒருத்தர் வந்தார், திடீர்னு வந்தார், கருப்பர்கள்லாம் ஹீரோன்றதெல்லாம் அடித்து உடைச்சார், வந்து நின்றுட்டார், மேலே வந்தார். அதனால் இவருக்கு அப்புறம் எம்ஜிஆர்லாம் 62 வரைக்குமே பெரிய இது கிடையாது. 58 அந்த படம் நாடோடி மன்னன், எல்லாரும் என்ன ஜெமினி பெரிய ஆள், சிவாஜி கணேசன் வந்துட்டார் அவர் பெரிய ஆள், எம்ஜிஆர் சமூக படங்களுக்கு லாய்க்கு இல்லாதவருன்ற மாதிரிலாம் ஒரு டைமில் பேச்சு ஓடிச்சு. தாய்க்கு பின் தாரம் வந்தால் எல்லாத்தையும் உடச்சிது. அப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ் நடிச்சதுன்னு எம்ஜிஆர். அப்புறம் எம்ஜிஆர் உச்சத்துக்கு போனார், கிட்ட வர முடிஞ்சதா? அப்போ தியாகராஜ பாகவதற்கு அப்புறம் யார் சூப்பர் ஸ்டார்னா? இல்லை, இதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து விஜய் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் சொன்னதுனால மக்கள் அதை ஏற்றுக்க போகிறதில்ல. ஒரு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அது ஒரு படத்தோட டைலாக்காக பார்த்தா அது படத்துக்கு தேவையான ஒரு டைலாக். அது நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதும் ஊடகங்கள் மூலயமா அது நடக்குது. ரஜினி அவர்கள் இந்த வயதிலையுமே வந்து விட்டு கொடுக்காமல் இருக்காரு அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம். இல்லை, அதை விட்டு கொடுக்காமல் இருக்காருன்னு பார்க்கலாமா? ஏன்னா இப்போ சமூக ஊடகங்களில் வருது இல்லையா, தங்குவா படத்தோடு அவர் வந்து போட்டி போடுறாரு. அவர் போட்டி போடல, இல்லை இல்லை, அந்த படம் போட்டி அவர் போட்டி போடுறாருனால அந்த படம் போட்டி போட அப்படிதான் சார் சொல்லலாம். அதையும் ஒரு பெருமையாக தான் பார்க்கணும். ஏன்னா இன்னை வரைக்கும் ரஜினி கிட்ட நிற்க முடியல, கங்குவாவே ரிட்டர்ன் ஆகுது. 72 வயது நடிகர், உச்ச நடிகராக இருக்கிறாரு. இளம் நடிகர்களை அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி பிரச்சனைன்னு ஒதுங்குற லெவல் அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னொன்று தான் சொல்கிறேன்னே, அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது, பந்தயம் கட்டுறாங்க. அவரு தான் முடிவு பண்ணோம், அவர் ஓடுது, வருஷத்துக்கு 2 படம் கொடுக்குறோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்றைக்கு மக்கள் வேணாம் தீர்மானிக்கிறாங்க இதாகணும், அன்னைக்கு அவர் ஒதுங்குவார். இல்லாட்டி அது வயசுக்கு ஏற்ற ரோல், இப்போவும் கிட்டத்தட்ட வயசுக்கு ஏற்ற ரோலுக்கு வந்துட்டார். ஆமாம், இல்லை இன்னும் அமிதாப் பச்சன் மாதிரி கேரக்டர் ரோலு அந்த மாதிரி இறங்கினார்னா இன்னும் ஒரு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரசிகராக நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்குது? இருக்குது இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய நடிகருங்க, அவரை பயன்படுத்தலை திருப்பி திருப்பி. இந்த ஜெயிலரு, 10 கொலை அந்த மாதிரி, ஏங்க 6 இருந்து 60 இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடிப்புனா ஐயோ அம்மானு இது கிடையாது, யதார்த்தம் தான் நடிப்பு. 6 இருந்து 60 வரை ரஜினி பல இடங்களில் ஒரு நல்ல இதை நிரூபிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் வயசுக்கு ஏற்ற இது மாதிரி பண்ணோன்னா பண்ணலாம், அது வந்து தனியாக நடக்கும். காலால கூட சில சீன்லாம் வருமே, இவர் குரல் கொடுத்துனா இருப்பாரு, பசங்க வந்து சண்டை போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல தான் அவர் தனியாக சண்டை போடுவார். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இன்னொன்று, கௌரவம் பார்க்காதவர், ரொம்ப பெருசாலாம் கௌரவம் பார்க்காதவர். அதனால அவரை வந்து நீங்க இந்த மாதிரி கூட்டுக்குள்ளனா அடைக்கூடாது. அது இது நடக்குது, மக்கள் விரும்புறாங்க, எதிர்க்காங்க. இப்போ விஜய் அடுத்து கொண்டு வந்தாங்க,
சிவகார்த்திகேயன் வந்து விஜய் இடத்துக்கு வருவாரா அப்படின்னு வேணா கேளுங்க. அதை தான் கேட்க போறேன். இப்ப சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல அது வந்து ஒரு சாதாரணமா வச்ச காட்சி அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அது வெங்கட் பிரபு யோசிச்சிருக்காரு, விஜய் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் தெரியும், நமக்கே எப்படி தெரியும் போது இந்த கண்ணை நீங்க பிடிச்சிக்கோங்க, இதை நீங்கள் பார்த்துங்க, இந்த ஸ்டேடியத்தில் மக்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு சிவகார்த்திகேயன் கேட்குற வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன், இதை விட முக்கியமான வேலையாக நீங்கள் போகிறீங்க, அதனால் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா இதை எப்படி நீங்கள் யாரையும் சொல்லி கொண்டு வர முடியாது, மக்கள் தான் தீர்மானிக்கணும். ப்ளூ சட்டை மாறன் அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயன் நீங்கள் வந்து ஆமாம் அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு வரிசைப்படுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அதில் நான் உடன்படுறேன். ஏன்னா ஒரு நடிகர் உச்ச நடிகராக வரணும்னா நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சிவகுமார் பெரியாளாக இருந்தார், விஜயகுமார் தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய நடிகராக வரணும், ஆனால் அவர் பாதி எம்ஜிஆர் பாதி சிவாஜி மாதிரி நடிச்சிருந்தார். சுதாகர்னு ஒரு நடிகர் விஜயகுமார் எதிர்பார்த்தா எல்லாருமே அப்போ எதிர்பார்த்தாங்க. விஜயகுமார் ஒரு பெரிய இது, சிவகுமார் கொஞ்சம் இதில் இருந்தார், விஜயகுமார் வந்துடுவார். இதை விட ஒரு நாள் நடிகர் சொல்கிறேன், விஜய் பாபுன்னு ஒரு நடிகர் இருந்தார், அவரும் ஒரு பெரிய நடிகர் மாதிரி வர வேண்டியது. அவரே சொல்லியிருப்பார், நான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன், இல்லாட்டி நான் நடிச்சிருக்கேன். படிக்காதவன் ரஜினிகாந்த் தம்பியா வருவார், சீரியல் சுதாகர்னு ஒரு நடிகர் இருந்தார், உச்ச நடிகரா இருந்தார். அது நடுவுலயே ராமராஜன் வந்தார், உச்சத்துக்கு போக வேண்டிய ராமராஜன். அப்புறம் அவர் அரசியல் அது மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்து போயிட்டார். அப்போ நீங்க ரஜினி ஏன் ஜெயிக்கிறாரு, ஏன் கமல் ஏன், கமல் அவர் முன்னாடியே இருந்தவர், ஏன்னா கமல் ஏன் ரெண்டாவது இடத்துக்கு போனார் அப்படின்னா, நீங்கள் மக்களை கவர்ற விதமாக என்ன கேரக்டர் பண்ணுறீங்க, உங்களை எப்போ எப்படி பதிய வைக்கிறீங்க, மக்கள் இந்த கேரக்டரில் உங்களை ஏற்றுக்கிறாங்களா, அப்படி வச்சு தான் நீங்கள் வந்து டாப்புக்கு வர முடியும். எம்ஜிஆர் ஏன் இப்படி வந்தார், சிவாஜிலாம் ஜெமினிலாம் டாப்பில் இருக்கும்போது எம்ஜிஆர் ஏன் வந்தார், அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டரு அந்த கேரக்டரை செதுக்கினார், அவர் இமேஜை மெயின்டைன் பண்ணார், கடைசி வரைக்கும் அந்த இதை மெயின்டைன் பண்ணார் இருந்தார். ப்ளஸ் அரசியலோடு சேர்ந்து அவர் கொண்டு வந்ததுனால வந்தது. ரஜினி இந்த டைப்பு எல்லாமே மக்கள் பார்த்து சலிச்சு போகிற நேரத்தில் அதே டைப்பில் நடிச்சுட்டு நடிகர்களை ஏற்றுக்கல. அப்போ நம்ம பக்கத்து விட்டு பையன் மாதிரி ஒரு ஆக்ரோஷமான இளைஞனா அச்சாங் அப்படி இப்படின்னு வார், அது இதுன்னு வார், இதெல்லாம் அன்றைக்கு வந்து இளைஞர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ கமல் வந்து ஒரு மேல்தட்டு வர்க்க ரசிகர்கள் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கின்றப்போ, இவர் வந்து கிராமந்தோறும் சி அப்போ ஏபிசி சென்டர் சொல்லுவாங்களே சி சென்டர்லாம் ஒரு பெரிய இதாக போனார். எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் அப்படின்ற மாதிரி ரீச் ஆச்சு. அதுக்கு அடுத்து விஜய், விஜய் வரும்போது கூட பெருசாக விஜயகாந்தெலாம் ஹெல்ப் பண்ணாங்க இதாச்சு. அஜித்தும் வராரு, ரெண்டு பேருமே ஆக்ஷன் ஹீரோ. இருந்தாலும் விஜய் வந்து இந்த ரஜினி பாணியை, ரஜினி கூட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா அமிதாப் பச்சன் பாணியை கையில் எடுக்கிறாரு. எப்படின்னா தன்னைத்தானே சட்டையர் பண்ணிக்கிறது. இப்போ முத்து படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் சார் அண்ணாமலையில் அவங்க எல்லாம் அந்த சுத்து போட்டுன்னு இருப்பேன் வருவார், எல்லாம் அடிக்கிதான் வரான்னு பார்த்தா அப்படி உள்ளே போய் கார் டிக்கியில் இருந்து அந்த இதை சைக்கிளில் இந்த கேன் எடுத்துகிட்டு திரும்பி ஓடுவார். அப்புறம் அந்த திட்டின ஒன்று தான் வந்து எங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுவார். அந்த மாதிரி கேரக்டர் அந்த இதெல்லாம் வந்து அமிதாப் பச்சன் ஸ்டைல் இது, அதை வந்து கையில் எடுத்தது. அமிதாப் பச்சன் படங்களை இங்கே டப் பண்ணி அடிச்சு இந்த மாதிரிலாம் வரும்போது அவருக்கு கரெக்டாக இதெல்லாம் செட் ஆகுது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில், பெண்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் அவர் ரீச் ஆகிறார். அது சேம் இதே டைப்பில் தான் விஜய், இது அஜி ஐயூர் நம்ம விஜய். அஜித்து ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் பிரச்சனை அப்புறம் படங்களை குறைச்சிட்டு இதெல்லாம், விஜய் அப்படி இல்லை, கமர்ஷியலாக அப்படியே போக ஆரம்பித்தார். அதனால் விஜய் அந்த இடத்துக்கு டாப்புக்கு வர முடிஞ்சது. சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட கொஞ்சம் பாக்யராஜ் இது மாதிரி, அதாவது தன்னைத்தானே சட்டையர் பண்ணிக்கிறது அந்த இது காமெடி ரோல்னு. ஆக்ஷன் படங்கள் அவர் பண்ணது வந்து பெருசாக எதுவுமே எடுபடலை. அப்போ வந்து சிவகார்த்திகேயனை வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. இல்லை இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் அந்த இடத்துக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாமா. அது ஒரு என்னென்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி ஒரு கமல் ஒரு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு கம்மியானது, இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் உக்காந்தா தனுஷ் பின்னாடியே ரெடியாக இருக்கார், கொஞ்சம் மிஸ் ஆனால் இந்த சைடு சூர்யா ரெடியாக இருக்கார், எல்லாம் மிஸ் ஆனால் சிம்பு ரெடியாக இருக்கார், டக்குன்னு பார்த்தா இன்னொருத்தர் கார்த்திகை இது. அப்போது நீங்கள் யார் இதுன்ற சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஹீரோ வர்ஷிப்ன்ற மாதிரி ஒரு லெவலு இன்றைக்கி இல்லை. இல்லை இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது இதில் என்னென்னா, விஜய் அவர்கள் வெளியே போகிறார் அப்படின்னா அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயனை அவர் ப்ரொமோட் பண்ணுறாருன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, அந்த இடத்துக்கு அவர் ப்ரொமோட் பண்ணுறாருன்னா இப்போ அஜித் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் அது மாறிடுமா, அந்த ஒரு இப்போ டாக்கும் அஜித் போயிட்டு இருக்கு. அஜித்தும் ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக குறைச்சிக்குவார், அந்த ரெண்டு இடமே காலியாக இருக்கும். நான் சொல்ல வர்றது வந்து அப்படி வராது, இனி ரெண்டு பேர் முதன்மையான இவருன்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா எல்லாமே பேன் இண்டியா இப்படிலாம் மாறிடுச்சு. இந்த ஹீரோவாக இருக்காரு, அங்கே ஹிந்தி படம் எடுக்கும்போது அவர் வில்லன் இல்லை ஏதோ ஒரு இது அந்த மாதிரி போகிறாரு. விஜய் சேதுபதி இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு பண்ணிட்டு அப்படின்னு ஒரு மகாராஜன் கொடுக்குறாரு, தட்டி விட்டு போகிறாரு, அந்த மாதிரி இருக்குது. அப்போது இவங்க அவங்கலாம் இல்லை, இனி
டைரக்டர்கள், பெரிய நிறுவனங்கள், ஸ்க்ரீனு, இது தான் தீர்மானிக்குது. அதனால் இவர் ஹீரோ, இவர் தான் ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இன்னொன்று பாருங்கள், ரஜினியுடைய மார்க்கெட் எங்கேயோ இருந்தது, அதை காண்டுக்கு எட்டி பிடிக்கிறதுக்கே இப்போ விஜய் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்துட்டார். சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் பாருங்கள் அந்த தூரம் எங்கேயோ இருக்குது, வெகு தூரம் இருக்குது, வெகு தூரம் இருக்குது. சிவகார்த்திகேயன் பக்கத்துலேயே பாருங்கள், இவர் இருக்கார், தனுஷ் இருக்கார், ஆமாம், இந்த சைடு சூர்யா, சூர்யா இருக்கார், விஜய் சேதுபதி ஒரு லெவல் போயிட்டார். ஆமாம், இன்றைக்கி ஹிந்திலெலாம் பெரிய அளவுக்கு விஜய் சேதுபதி போயிட்டார். அப்போ ஒவ்வொருத்தரும் யார் வருவாங்க போவாங்கன்னு தெரியாது. அதனால் இன்னொன்று, எல்லா நிறுவனங்களும் போட்டி போட்டு படம் எடுத்தது ரஜினியை, அடுத்து விஜயை. பல நடிகர்கள் சொந்த நிறுவனம் இதை வச்சுக்கிட்டு தான், சிவகார்த்திகேயன் வெளி நிறுவனங்கள் எத்தனை படம் நடிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் ஒரு ஸ்டார் அந்தஸ்து பார்க்க முடியும். இதெல்லாம் நடந்துருக்கும் போது யாராவது ஒருத்தர் குறுக்க பூந்து டாக்குன்னு தட்டி விட்டு போயிடுவாங்க. எப்படி விஜயகுமார்லாம் இருக்கும்போது மாங்குடி மைனர், ஆறு புஷ்பங்கள், விஜயகுமார் சொல்லாதீங்க சார். இல்லை இல்லை, நான் அதை தான் கடந்து வந்தா சொல்கிறேன். ஆறு புஷ்பங்கள், மாங்குடி மைனர், பல படங்கள்ல விஜயகுமார் ஹீரோ. நாங்கள் எங்கள் காலகட்டத்துக்கு அவர் செகண்ட் ஹீரோ. நீங்களாம் நைன்டிஸுக்கு மேலே, அதான் அதான், நாங்கள் அந்த காலகட்டத்துலேருந்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே பார்த்துட்டு நீங்கள் ஹீரோ ரேஞ்சுக்கு ஒரு டக்குன்னு சொன்னோன்னா அதை நீங்கள் பண்ண முடியல. நைன்டிஸில் விஜயகுமார் பெரிய ஹீரோ, ரஜினி செகண்ட் ஹீரோ, மாங்குடி மைனர்லாம் ரஜினி இறந்து போயிடுவார். ஆறு புஷ்பங்களில் ஒரு கூட ஒரு ஹீரோ, விஜயகுமார் தான் மெயின் ஹீரோ. இந்த மாதிரி பல படங்கள்ல அது நான் வாழ வைப்பேன்ல சிவாஜி கணேசன் ஹீரோ, ரஜினி ஒரு ரோலு, ஆனால் அந்த ரோலை வச்சு கலக்கி அந்த படத்தில் அவர் பேசணும், நாங்களும் அவருக்காக தான் போய் படம் பார்த்தோம். சிவாஜி கணேசன் வார்த்தை ஏன் அந்த ரோலை நான் பண்ணியிருப்பேன், ஐயா இல்லைங்க அது வந்து வில்லன் பண்ண ரோலு, அமிதாப் பண்ண ரோல் தான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா. அந்த மாதிரி தனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த அடிச்சு நவுத்திட்டு வந்தார். அவர் ஒரு தண்ணிக்குள்ள உழுந்தவன் கையை நீட்டு பிடிச்சி ஏதாவது பிடிச்சோம் அந்த மாதிரி வந்தார். அந்த வேகம் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை. நீங்கள் ஒரு படம் கொடுக்கும்போது அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதேதோ இருக்குது, ஒரு படத்தில் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதுலேருந்து அடுத்த இது போகும்போது வேறு இதுக்கு போகிறீங்க, வேறு ஜானருக்கு மாறுறீங்க. இந்த ஆக்ஷன் ஹீரோனா ஆக்ஷன் ஹீரோ ஜானர்லேயே வரணும், அதில் நீங்கள் காமெடி மற்ற விஷயங்கள் லைட்டாக மாற்றணும். அதான் ரஜினி பண்ணார். ஓகே, இவங்க அது பண்ணலை. திரைக்கதையிலே கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, இவங்க பாடல்கள்லேயே இல்லையே. ரஜினிக்கெல்லாம் எவ்வளோ பாடல்கள், எவ்வளோ இது, விஜய் கூட ஆரம்ப காலத்தில் எவ்வளோ ரெண்டாயிரங்கள்னா அவ்வளோ பாடல், அவ்வளோ இது. இப்போ பாடல் வருது. அப்போ அந்த மாதிரி பல விஷயங்களில் ஒரு ஹீரோ கவனம் செலுத்துறது இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு, கண்டிப்பாக எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அதனால் அது வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு என்னுடைய கணிப்பு. இதெல்லாம் மீறி மக்களும் முடிவு பண்ணுவாங்கல்ல. இன்னொரு பக்கம் நீங்கள் அஜித்தை பற்றி சொன்னீங்க, படங்களை கம்மி பண்ணிடுவார் அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இரண்டு துருவங்கள் தான் எப்போவுமே, அது ரஜினி கமலாக இருக்கட்டும், விஜய் அஜித்தாக இருக்கட்டும். இப்போ அடுத்த கட்ட இப்போ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இல்லாத அந்த இதை வந்து அஜித் அவர்கள் எப்படி இது பண்ணுவார்? ஏன்னா ஒரு போட்டின்னு இருக்கும்போது தான் அவருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அஜித் எந்த காலத்துலையும் யாரையும் போட்டியாக இது பண்ணதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கங்குவாக்கெல்லாம் கங்குவாலாம் ஒதுங்குது, அவர்லாம் விசுவாசம்லாம் வந்து நேராக மோதிச்சு. இப்போது இந்த இரண்டு துருவங்கள் சொன்னாலயா, இந்த ரஜினி கமல், விஜய் அஜித் அப்படின்போது, விஜய் அப்படின்னு இல்லாத போது அஜித் அவர்களின் அந்த படங்கள் எந்த மாதிரி இருக்கும், அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் படங்கள் பண்றது? அஜித் வந்து எப்பவுமே ஒரு அவரு மேட்ரிக்ஸ் ஹீரோ இருக்கார்ல, ஒரு கீனு, அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முதல்ல தன்னை நடிகிறான்னு நினைக்கல, அவர் அவர் வாட்டில் இறங்கினான்னு இருப்பார். அந்த மாதிரி தான் அஜித்தியும் தனக்கு. பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்னா ஒரு இதை எதிர்பார்ப்பாங்க, பந்தா மற்ற விஷயங்கள். இவர் எனக்கு என்னென்ன ஷூட்டு, இந்த ரைஃபிள் ஷூட்டு போகிறவர், இது ஒரு கார் புக் பண்ணி அவரோட கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், அந்த கமிஷன் ஆஃபீஸ் போகிறதா இங்கே வந்துட்டார், அந்த மாதிரி தன்னை கொஞ்சம் அதுலேருந்து வெளிப்படுத்தி தன்னை ஓரமாக இது பண்ணி இந்த பெரிய புகழ் வெளிச்சம் பெருசாக வரணும்னு எதிர்பார்க்காத ஆள். அதனால் அவர் ஏற்கனவே அது அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர், விஜய்ன்ற ஒரு காம்படிஷனே இல்லை அப்படின்னா அது இன்னமும் கொஞ்சம் நான் அதான் சொல்கிறேன், விஜய் இருக்கும்போதே அவர் விஜய் காம்படிஷனை அவர் நினைக்கலன்றேன். அவர் வாட்டில் அவர் இது போயிட்டு இருப்பார், பண்ணிக்கிட்டு இருப்பார், ரசிகர்களுக்குள்ளே தான் மோதல்லாம் இருக்கும், அவர் அதை பெருசாக நினச்சது இல்லை. அது வாட்டில் அவர் வாட்டில் போய்கிட்டு இருப்பார். இப்போ விஜய் இல்லைன்னா அவர் வாட்டில் இதில் போய்கிட்டு இருப்பார். இப்போவே படம் எங்கே வருது, எனக்கு என்னென்னு அவர் வாட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறாரு, இது பண்ணுறாரு. அதனால் அவர் இந்த போட்டியிலே இல்லைன்னு தான் என்னுடைய கணிப்பு. அவர் விஜய் கூட போட்டியோ அதுவோ கிடையாது, போட்டி ரஜினி விஜய் தான், அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது அதில் தமிழ்நாட்டில் விஜய் வந்துட்டார், வசூல் மற்ற விஷயங்கள்லாம் அதேமாதிரி முடிக்கவும் போகிறார், முடிக்கவும் போகிறார். அதனால் தலைவருக்கு போட்டியே இல்லாமல் தலைவர் ஓடினா அடுத்த ரெண்டு மூணு படம் ஃப்ரீ தான். இது கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டர்லோக்தின் சார்பாக.